ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னாங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து ப்ரிலிம்ஸ், அதாவது ஃபஸ்ட் லெவல் எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு 25 marks கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது 25 questions கேட்பாங்க. அந்த 25 questions வந்து அதை 2 மல்டிப்ளை பண்ணி 50 marksுக்கு கண்டிப்பாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லி போலீஸ் கான்ஸ்டேபிளுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்பவே முக்கியமான செக்ஷன். அடுத்து ரயில்வே குரூப் டி NTPCயில் வந்து ரொம்பவே ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்பவே முக்கியம். பேங்கிங் எக்ஸாம்ஸில் கூட ப்ரிலிம்ஸ் லெவல் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஜென்ரல் அவேர்னஸில் 30 questions கம்பல்சரி கேட்பாங்க. நம்ம சேனலில் இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 25 முக்கியமான ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிப், இதை ஸ்போர்ட்ஸில் எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த பிப்புங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங்கில் தான் பிப்புங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை ரிலேட்டட் எப்படி க்வெஸ்சன் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுல், இது வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபுட்பால். அது மட்டும் இல்லாமல் வைடு, இது எந்த ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா கிரிக்கெட். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் இது ரிலேட்டடாக கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன, பிப், இதற்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங், இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன், இது வந்து எங்கே இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இது எங்கே இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஹைதராபாத்தில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது. இப்போ இந்த இதிலிருந்து நம்ம க்வெஸ்சன் எப்படி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வரலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற 25 questionsமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான், ரொம்பவே இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். நாம் டெய்லி ஒரு 25 questionsஆக நாம் இந்த சேனலில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அடுத்த இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ், இது வந்து எல்லா வருடமும் வந்து பெங்களூரில் IISC இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் வந்து இந்த மீட்டிங் வந்து நடக்கும். இது 107th மீட்டிங் இந்த டைம் நடந்தது, 2020 நடந்தது. அதோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரூரல் டெவலப்மெண்ட், இதுதான் இதோட டீம். இந்தியாவில் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சம்மிட்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் நடக்கும். இதோட தீம் என்னங்கிறதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு. ஒரு க்வெஸ்சன் அது ரிலேட்டடாக படிக்கணும். இப்போ இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் 107th எடிஷன் வந்து பெங்களூரில் நடந்திருக்கு. இது எங்கே நடந்துச்சு, யார் தலைமையேற்றா, அதோட தீம் என்ன, இப்படி தான் படிக்கணும். அடுத்த இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டெம் லைக் பார்ட் ஆஃப் லீஃப் தட் ஜாயின்ட் த பிளேட் டு த ஸ்டெம், இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டியோல்ஸ், இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். வாங்க அடுத்த க்வெஸ்சன் போகலாம். இதில் வந்து ஈஸ்வர் சர்மா இவங்களுக்கு வந்து குளோபல் ப்ராடிஜி அவார்டு வந்து 2020 கொடுத்தாங்க. அவங்களுக்கு எதன் கீழே எந்த செஷனில் வந்து செக்ஷனில் வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு தான் க்வெஸ்சன். இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, யோகா. ஈஸ்வர் சர்மா இவங்க வந்து யோகாவை சார்ந்தவங்க. இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் எந்த இதை சார்ந்தவர்னு கேட்டாங்கன்னா சினிமா துறையை சார்ந்தவர், இப்படி தான். அடுத்த இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முண்ட்ரா பவர் பிளான்ட், இது வந்து இந்தியாவில் எங்கே இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். முண்ட்ரா பவர் பிளான்ட் வந்து இந்தியாவில் வந்து குஜராத்ங்கிற குஜராத் ஸ்டேட்டில் தான் இருக்குது.
அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கம்பெனி ஃபஸ்ட் 10 லட்சம் மார்க்கெட் கேபிட்டல்ஸை வந்து தாண்டிச்சின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அம்பானியோட குடும்பமான அவங்க தான் ஃபஸ்ட்டு 10 லேக் மார்க்கெட் கேபிட்டலை வந்து கிராஸ் பண்ணாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, செயின் ஆஃப் ஐலாண்ட்ஸ் க்ளோஸ்லி ஸ்கர்ட்டட் இன் அ பாடி ஆஃப் வாட்டர், அதாவது ஐலாண்டு சுற்றி வாட்டர் இருக்குது, அதற்கான பெயர் என்னங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிபிலியோகோ, இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அவார்ட் 2020 கொடுத்துருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ்புர்கா, இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த சீக் குரு வந்து ஆதி கிராந்த் இங்கிற ஹோலி ஸ்கிரிப்சரை வந்து சிக்கிமில் வந்து நிறுவிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் தேவ், இவர் தான் ஆதி கிராந்துங்கிற அந்த ஸ்கிரிப்சரை வந்து சிக்கிமிஸில் கொண்டு வந்தாங்க. சீக்கிசம், அதுதான் சீக்கிசத்தை உருவாக்குனது 10 சீக்கிசத்தில் சீக்கிச மக்கள் வழிபடுறது 10 குருமார்கள், அவர்களில் ஒருத்தர் தான் குரு அர்ஜுன் தேவ். அடுத்த இம்பார்ட்டன் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹெட்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சி. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இன்ஸ்டியூட்டுக்கு சுஷ்மா சுவராஜ் பவன்கிற நேம் வச்சுக்கான்னு கேட்டிருக்காங்க. சுஷ்மா சுவராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் வெளியுறவுத்துறை மந்திரி அவங்க தான். எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த பிரவேசி பாரதிய கேந்திரா, இதுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த பேட்டிலுக்கு அப்புறமா வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்து பொலிட்டிக்கல் பவர்ஸை வந்து வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி, இதுதான் 1757 நடந்து இந்த வருஷம் ரொம்பவே முக்கியம். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வேர்ல்டு ஃபுல்லாகவுமே பரவிட்டு இருக்க ஒரு கொடிய வைரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோவல் கொரோனா வைரஸ், இந்த வைரஸோட சயின்டிஃபிக் நேம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க அஃபிஷியல் நேம். இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா COVID-19, இது என்ன பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019 தான் இது வந்து சைனாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. இதற்கு தான் வச்சுருக்காங்க. இதற்கான ஓகே, இதில் வந்து இப்போ கொடுத்துருக்க இந்த நாலு பேத்தில் வந்து யார் யங்கஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சானா மரின், இவங்க தான் யங்கஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் இந்தியா உலகத்தில், சாரி. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ரிவரில் இருக்கக்கூடிய ரிவரில் கடைசி எண்டு இருக்கும் தெரியுமா, அது வந்து இப்போ வந்து ஒரு ரிவர் தாமிரபரணின்னு வச்சுக்கலாம், தாமிரபரணி ஒரு பாயிண்டில் வந்து கடலோட வந்து மீட் ஆகும். அதோட பேர் என்னங்க, இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஈஸ்டோரி, இதுதான் சரியான ஆன்சர். இப்போ கடல் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி வர ஆறு வந்து இந்த இடத்துல மீட் பண்ணும். இந்த இடத்துக்கான பேர் தான் என்னென்னு கிடச்சிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஈஸ்டோரி. அடுத்து சூரிய ஃபெஸ்டிவல், இது வந்து எந்த சிட்டியில் கொண்டாடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், இது வந்து கேரளாவோட கேபிட்டல். அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, மைக்ரேட்டரி பேட்ஸ் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பறவைகளுக்கு வந்து என்னென்ன பறவைகள் எவ்வளோ பறவைகள் வருதுங்கிறத ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அந்த சென்சஸோட எந்த ஸ்டேட் எடுத்திருக்குங்கிறத இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான சரியான ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்த சென்சஸ் எடுத்திருக்காரு. வருடா வருடம் வந்து கூடங்குளத்துக்கு வந்து இந்த பறவைகள்லாம் வரும். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செமச்சேரி குனிகராம் நாயர், இவங்க வந்து எந்த டான்ஸோட அசோசியேட் ஆனவங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கதக்களி, இவங்க கதக்களி ஆடுவாங்க. கதக்களி வந்து கேரளாவோட
கேரளாவுடைய கிளாசிக்கல் டான்ஸு. அடுத்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மினிஸ்டர், இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து ப்ராஜெக்ட் விஸ்வாஸுங்கிறத தொடங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் அந்த விஸ்வாஸ் அதோடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ இன்டக்ரேஷன் அண்ட் ஸ்டேட் வைட் அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி. இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து ஒவ்வொரு செஷனுக்கு நடுவில் வந்து ஒரு ஜீரோ அவர் கேட்பாங்க. அந்த அவரில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். இதற்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 20 கொஸ்டின், அதாவது ஜீரோ ஹவர்ஸ் வந்து, இல்லை வந்து 20 கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஜீரோ ஹவர்ஸ் வந்து அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வர நடக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசி ராய், இப்போ சமீபத்தில் நடந்த டாக்டர் பிசி ராய் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப், இதை வின் பண்ண டீம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிசோரம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா த யுர்சா மேஜர் கன்ஸ்டலேஷன் இஸ் ஆல்சோ நோனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்தர்ஷி. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கியோவில் நடக்கப்படக்கூடிய ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பாக முதலாகதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபகுத் மிஸ்ரா. இவங்க தான் இந்தியா சார்பாக முதல் முதல்ல ஒலிம்பிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அதாவது இந்த ஒலிம்பிக்கில், இந்த டோக்கியோவில். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பை ஓட் டேபிள், இது வந்து, அதாவது இந்த பைவோட் டேபிள், இதை வந்து மைக்ரோசாஃப்டில் எந்த மூலமாக யூஸ் பண்ணலாம் கிடையாது. மைக்ரோசாஃப்டில் வேர்ட் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது, எக்ஸல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து எந்த இதில் இந்த பைவோட் டேபிளை வந்து போட முடியும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். எக்ஸலில் தான் எல்லா விதமான டேபிள்ஸும் நம்ம போட முடியும். இந்த செஷனுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுங்கிற சேனலை வந்து டெலகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.